ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கும் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் ஜெயலலிதா மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் இரட்டை ஆயுள் தண்டனையை அனுபவித்து விட்டதாக தா பாண்டியன் தெரிவித்தார். மேலும் இளைஞர்களாக சிறைக்கு சென்றவர்கள் தற்போது நடுத்தர வயதையும் தாண்டி விட்டதாகவும் எஞ்சிய காலத்தையாவது அவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கழிக்கும் வகையில் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தா பாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டமன்றம் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதை தமிழக முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எடுத்த எடுப்பிலேயே பரோலில் விட வேண்டும், பிறகு அவர்களை விடுவித்து முடிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில்.